Hi students, welcome to Neet Apatrix. We will video in the video about self-financing medical college. We will detailed seat matrix. Total number of colleges available. CMC seats, new colleges seats. That is detailed. Category wise, we will see seats management. We will see the seat matrix. We will see the video. Neet Apatrix channel. Subscribe to the bell button. Click on the video. Notification. We will see the video. Telegram group channel and WhatsApp group channel யார் ஜாயின் பண்ணலியோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல MBBS பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லா அதல தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஓகே நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எஸ்டர்டே போட்டுருந்தோம் லோ கட் ஆஃப் லோ சீட் மேட்ரிக்ஸ் அப்படினு போட்டுருந்தோம் சாரி கட் ஆஃப் லோ சீட் மேட்ரிக்ஸ் கட் ஆஃப் வில் இன்கிரீஸ் அப்படினு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுல எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் தானே போட்டுக்கிங்க என்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் போடலன்னு சொன்னீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோனோட எண்ட்ல கட் ஆஃப் வில் இன்கிரீசஸ் ஆர் டிகிரீசஸ் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலேஜஸ் இருந்துச்சு நார்மலா 2021ல வரையும் 2021 வரையும் நம்மளுக்கு 18 காலேஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கரண்ட்ல இருந்துச்சு 18 காலேஜஸ் மட்டும்தான் இருந்துச்சு 2022ல வந்து நம்மளுக்கு 3 காலேஜஸ் ஆட் ஆச்சு என்னென்ன காலேஜஸ் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் சிஎம்சி வெள்ளூர் கூறியதும் ஆட் ஆச்சு நம்மளுக்கு அதுதான் பிளஸ் ஒன்னு போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ மொத்தம் 3 காலேஜ் ஆட் ஆகி 2022ல எத்தனை காலேஜஸா வந்துச்சு நம்மளுக்கு 23 காலேஜஸா இருந்துச்சு சாரி 21 காலேஜஸா இருந்துச்சு நம்மளுக்கு 21 காலேஜஸா நம்மளுக்கு வந்துச்சு இப்ப 2023க்கு கிட்டத்தட்ட எத்தனை காலேஜஸ் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க அதை கணக்கு பார்க்கணும் அதுல ஒரு 3 காலேஜஸ் வாங்கியிருக்காங்க 3 காலேஜஸ் வாங்கியிருக்காங்க டோட்டலா 2023க்கு எவ்வளவு காலேஜஸ் வருது 24 காலேஜஸ் நம்மளுக்கு எங்க வருது கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் 2023 மாணவர் சேர்க்கைக்கு வருது இப்ப இந்த 2023ல வரக்கூடிய அந்த 3 காலேஜ் சேர்த்து தான் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்குமே தவிர அந்த 3 காலேஜை விட்டுட்டு போடல அப்ப டோட்டலா எத்தனை காலேஜஸ்க்கு நம்ம சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா டோட்டலா 24 காலேஜஸ்க்கு நம்ம சீட் மேட்ரிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப டோட்டலா இருக்கக்கூடிய அந்த 24 காலேஜஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சீட்ஸ் வருது அப்படிங்கறத நம்மளுக்கு கணக்கு அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சீட்ஸ் இந்த 24 காலேஜஸ்ல டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க 24 காலேஜஸ்ல டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3550 சீட்ஸ் நம்மளுக்கு ஒதுங்குது இந்த 3550 சீட்ஸ் பாக்குறதுக்கு அப்பாடி 3550 சீட்ஸ் நம்மகிட்ட இருக்குடா அப்பா ஏதாச்சும் ஒரு காலேஜஸ் நம்ம சீட் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த 3550 சீட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும் 92.5% கோட்டா போகும் 7.5% கோட்டா போகும் அதெல்லாம் போக தான் 92.5% கிடைக்கக்கூடிய சீட்ஸ் ஃபைனலா பார்ப்போம் கேட்டகரி வைஸ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் 92.5% சீட்ஸ் எவ்வளவு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 92.5% கோட்டாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1942 சீட்ஸ் இருக்கு இதுல 7.5% சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 151 சீட்ஸ் இருக்கு அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள வந்துடும் அந்த சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1457 சீட்ஸ் இருக்கு ஓகேவா அப்ப டோட்டல் சீட்ஸ் ஃபார் 92.5% பார்க்கும்போது 3550 சீட் இருந்தாலும் அதுல எவ்வளவு சீட்ஸா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கூட வருது 1942 சீட் தான் வருது 7.5% 151 சீட் வருது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 14,452 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வரும் இப்ப இதுவரை நம்ம பார்த்து முடிச்சாச்சு டோட்டல் சீட்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு 92.5% எவ்வளவுன்னு 7.5 மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு போட்டாச்சு இன்ன கேட்டகரி வைஸ் சீட்ஸ் நம்ம போடணும் அதுக்கு முன்னாடி 2022ல எவ்வளவு 21ல எவ்வளவு சீட்ஸ் இருந்துச்சு மொத்தம் 18 காலேஜஸ் இருந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2700 சீட்ஸ் நம்மளுக்கு கையில இருந்துச்சு அதுல வந்து 92.5% பார்க்கும்போது நம்மளுக்கு 1459 சீட்ஸ் இருந்துச்சு அதுல 7.5% 119 சீட்ஸ் இருந்துச்சு அதே வந்து நம்மளுக்கு வந்து 2022ல வரும்போது நம்மளுக்கு வந்து 3 காலேஜஸ் ஆட் ஆச்சுன்னு சொன்னோம் அதுல டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 சீட்ஸ் அதுல 92.5% பாத்தீங்க அப்படின்னா
அதில் 92.5% 210 சீட் ஒதுங்குது. அதில் வந்து 7.5% எவ்வளோ ஒதுங்கி இருந்துச்சு அப்படின்னா 8 சீட்ஸ் ஒதுங்கி இருந்துச்சு. இப்போ 23 இன்னொரு 3 காலேஜஸ் ஆட் ஆயிருக்கு. அதில் டோட்டல் சீட்ஸ் பார்க்கும்போது 450 சீட்ஸ் நம்மளுக்கு ஒதுங்குது. அந்த 450 சீட்ஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 273 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 273 சீட்ஸ் வந்து எதுக்கு 92.5% வருது, மிச்சம் 18 சீட்ஸ் வந்து 7.5% வருது. இது எல்லாத்தையும் வந்து கூட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்ஸ் ஒரு 1942 சீட்ஸ் கிட்ட வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டீட்டெயில்டாக அக்ராஸ் கேட்டகரி ஃபார் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் 92.5% அண்ட் 7.5% கோட்டாக பார்க்குறோம். எதனாலே மேனேஜ்மெண்ட் கோட்டலன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஓப்பன் சீட்ஸ், அதில் வந்து கேட்டகரியோ கம்யூனிட்டியோ நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா, அதனால வந்து 92.5% 7.5% எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அக்ராஸ் கேட்டகரி பார்த்துடலாம். இப்போ 92.5% அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1942 சீட்ஸ் இருக்குது. இது அக்ராஸ் கேட்டகரி எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 602 சீட் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 515 சீட் இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 388 சீட் இருக்குது. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட்ஸு 68 சீட்ஸு. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 291 சீட்ஸு. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 58 சீட்ஸு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சீட்ஸ். இதுதான் வந்து அக்ராஸ் கேட்டகரி ஃபார் 92.5% சீட்ஸ். நெக்ஸ்ட் 7.5% சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 151 சீட்ஸ் வந்து ஒதுங்குது. அந்த 151 சீட்ஸில் அக்ராஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 47, பிசிக்கு 40 சீட்ஸு, எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 31 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குது. பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 5 சீட்ஸ் ஒதுங்குது. எம்பிசிக்கு மொத்தம் 31 சீட்ஸ் பா நல்லா பார்த்துக்கோங்க, 31 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குது. பிசிஎம்க்கு 5 சீட்ஸ். எஸ்சிக்கு 23 சீட்ஸ் ஒதுங்குது. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சீட்ஸ் ஒதுங்குது. எஸ்டிக்கு ஒன்லி 1 சீட்ஸ் மட்டும் ஒதுங்குது. இதுதான் 7.5% கூடிய சீட்ஸ். அப்போ இப்போ ஒரு க்வெஸ்சன் வரும், ஆனால் 3550 சீட்டுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. 24 காலேஜஸ் இப்போ இந்த வருஷம் 2023 வரக்கூடிய நியூ 3 காலேஜஸையும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த 24 காலேஜஸ்க்கு அக்ராஸ் கேட்டகரி பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியும் இவ்வளோ கம்மியான சீட்ஸ் இருக்கே, அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, மோஸ்ட்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து மேக்ஸிமமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி அதை விருப்பப்பட்டு எடுக்கவும் மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இது 4 lakh சீட்ஸ். இந்த 92.5% வரக்கூடியது ஃபுல்லாக 4 lakh இல்லை 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் கட்டக்கூடியது. அந்த இது வந்து இயர் பை இயர் வந்து காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். மேக்ஸிமமான காலேஜில் வந்து 7.5 lakhs கிட்ட பெரிய இயர் வருது. மிச்ச காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கிட்ட வருது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இதை வந்து இவ்வளோ கொடுத்து படிக்கணுமா, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து இந்த காலேஜில் நம்ம இவ்வளோதான் படிக்கணுமா, இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ரிப்பீட்டர்ஸ்க்கு போயிடுவாங்க. இது இந்த காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னா ஆல்ரெடி ரிப்பீட்டர் பண்ணியிருப்பாங்களா, ரிப்பீட்டர் அவங்க தான் இதை எடுப்பாங்க. எதுனாலனா ஆல்ரெடி 2 இயர்ஸ் போச்சு, ஆல்ரெடி 3 இயர்ஸ் போச்சு, நான் இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தேன், பிஎஸ்சி பாட்னி படித்தேன், ஆல்ரெடி திருப்பி நான் வந்து அந்த இயரை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை கஷ்டப்பட்டு எடுத்து தான் ஆகும். அது இல்லை அப்படின்னா வேறு ஃபீல்டுக்குள்ளே தான் நுழைய முடியும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை விரும்புகிறது கிடையாது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை யார் மட்டும் தான் விரும்புகிறாங்க, ஆல்ரெடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நீட்டுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வேறு வழியே இல்லாமல் சரி எடுத்து படிப்போம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த காலேஜஸ் எடுப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு மார்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். கட் ஆஃபும் அக்ராஸ் கேட்டகரி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கே தவிர இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஓகேவா, எதனால இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ், 3 மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ். அதனால மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் நம்மளை பொறுத்தவரை 1942 சீட்ஸ் இருக்குது, லோ சீட் மேட்ரிக்ஸ் தான். 3550 கம்பேர் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு கட் ஆஃபும் டிக்ரீஸ் தான். கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி லோ சீட் மேட்ரிக்ஸ் கட் ஆஃபில் இன்க்ரீஸ் இல்லை, லோ சீட் மேட்ரிக்ஸ் கட் ஆஃபில் டிக்ரீஸ் தான். ஓகேவா, இதில் நம்ம டீட்டெயில்டாக சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னங்கிறது பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப் சேனலில் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக அதில் தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.